இருக்கும் வணக்கம் 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 மணி கேமிங் ரெக்கார்ஸ் யூடியூப் சேனல் நேராக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்க. இன்னி பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஜங்கல் மேப் வந்து ப்ளே பண்ணுங்க பண்ணுங்கன்னு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஜங்கல் மேப் வந்து ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு தானே கிளிக் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் வந்து மேட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு கேம் ப்ளே பண்ணுவோம், ரெண்டாவது கேமில் ஒரு பைத்தியாரம் வந்து மாட்டியிருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்கப்பா. என்னப்பா நீங்கள் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க, ஏன்னா லாஸ்ட்டாக அப்போலாம் நினைப்பீங்க ஆனால் மறந்துடுவீங்க. அதன் காரணமாக இப்போ வந்து லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே, களத்தில் இறங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் முதல் எடுத்தவொடனே ஒருத்தவன் ஆட்ரா அவனை போடுறவனை தேத்துட்டே போகிறேன். அதுக்குள்ளே ஒருத்தன் டே அது ஏன் கிள்ளா அதே ஓசிக்கிள் எடுக்காத போடா. ஓசிக்கிள்லையும் எடுத்தான், என்னையும் கிள் எடுத்துட்டான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து வச்சோன்னா பின்னாடி வந்து போட்டுக்கிட்டு போயிட்டான். ஓகே பார்த்துக்கலாம், அவன் தனியாக ஸ்கெட்சு போட்டு தூக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒருத்தன் யார், அவன் தம்பி நீயா போகிறா தம்பி குண்டை, ஐயோ இங்கேயே விடியுது மறுபடியும் போடுறா தம்பி ஒரு குண்டை, என்னடா நான் போகிற குண்டெலாம் இங்கே இது அவன் கதையை முடிச்சுனா ஓகே விடு, வேறு என்ன சொல்லானா என்னடா ஏதுன்றதா பார்த்துருவோமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலுக்கு அடிச்சிட்டான் காத்துட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய செம்மையான ஃபன்னான கேம்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் பற்றி அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மாத்திரா கண்ண எங்கே எவனையும் காணும், ஒரு பையனை காணுமே. வாங்கடா வரான் போடு விட்டுறாத ஓ தோர்த்தம் போட்டுரு அடப்போடா கண்ணு லக்கன்னு பார்த்தா லோட் ஆகுது. போட்டுரு விட்டுறாத முடிச்சாச்சு. சூப்பர் இங்கே அந்த சைட்லேருந்து வரான் போடு வாடா போடா வச்சுக்கலாமா வரியா மிஸ்ஸாரா மிஸ் ஆகிட்டா அண்டா கரெக்டாக வந்து நான் பறக்கிறப்ப அவர் இல்லை இல்லாட்டி அவன் கதையை வந்து தும்சம் பண்ணிட்டு வந்துருக்கலாம். பைப்பில் வந்து தப்பிச்சு ஓடிச்சு இங்கே வந்துட்டுருக்காரு. தோ வரேன் ஆஹா மடியும் பேண்டி வரானா டே ரெண்டு பேர் வாண்டா வைடிஸ் ரெண்டு பேரும் வந்து வந்துடுறானுங்க. மூணு கிலோ எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருந்து கொண்டு நிற்கணும். எனக்கு செகண்ட் பிளேஸ் வாணா, எனக்கு வந்து முதல் பிளேஸ் தான் வேணும். ஓகே கமாண்டில் லிங்க்னு சொல்லுங்கள், வேறு என்னென்ன மேப்பில் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள். எங்கே எவனையும் வேணாம் போட்டு டபுள் கன்று எங்கே அவன் காலி என்ன இல்லையா அடே குண்டு விட்டு ஆண்டா அவன் கதையை முடிச்சான். அங்கே பாறையாப்பா கன்று ரெண்டும் அப்படியே சுற்றியே கீழே வருது, என்னமா போட்டான் என் குண்டு. அதேமாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா செம்மையான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, செம்மையாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மாசாக இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு ஆப்புடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை கிளிக் பண்ணி எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மாசா கெத்தா சென்னை சூப்பர் கிங்ஸுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா இங்கே மறைஞ்சிட்ருக்கேன். எங்கடா பவர் பட்டி ஓகே ஃபுல் பண்ணியாச்சு வாடா வந்துட்டான் போறா தம்பி குண்ட ஓகே வெரி குட் என்னடா சாக மாட்டேன் நீ ஏய் போகிறா அடே வந்துட்டானா ஆஹா வச்சுட்டான் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடே ஸ்டக்கான மாதிரி மாட்டிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏழு கிளி எடுத்து முதல் எடுத்து வந்து தற்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். விட்டுறாத ஈஸியாக வந்து பிடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கிளி எடுத்து ஆகணும். எங்கே யாரையும் காணோம் இருக்கான் போகிறான். இன்றைக்கி சம்பவம் இருக்குது எங்கடாமா ஆஹா பறக்கிற போகிற இல்லையே நான் என்னத்தை பண்ணுவேன் பறக்கிற போகிற மட்டும் இருந்தாலும் அப்படியே பறந்தே போயிட்டு போகிறது எந்திரலாம் பறக்கிற போகிற இல்லை அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பறக்க முடியவில்லை. ஏச்சு ஒழிச்சிட்டு இருக்க போகிறானுங்க பதாரில், அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வந்துட்டான் ஏ ஏ இங்கே ஒருத்தவரைக்கும் ஒரு பெரிய மனுஷன் அங்கே போயிட்டுருக்கா தலையிலேயே போடு நான் இருக்கிறேன் ஏய் இதோத்தன் இருறா வேட்டி சொல்லிக்கலாம் போடு ஆறு கிட்ட கேமி இருக்கிற சும்மா எவனா ஒருத்தன் போட்டான்டா டைலாக்காக சொல்ல முடியலாண்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. பத்து கிலோ எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து இருந்துட்டு கொண்டு இருக்கின்றோம். இது எப்போ வேண்டுமானால் மரணம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். போட்டு விட்டுறாத அச்சுச்சோ அடிச்சுட்டானே டேய் ஆஃப் பாயில் தலையே அவனு இருக்குடா. தற்போதும் பார்த்தீங்கன்னா ஒன்றதுலாம் இருக்கும் அது இருந்து போயிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த கண்டத்தை போய் போட்டு தள்ளுறேன் இன்றைக்கி எங்கள் கவுண்டரில் போடுறான் வாங்கடா முதல் அடி வாங்க போகிறான் ஒருத்தன் ஏய் இங்கே வாடா ஏய் யாரா அவன் இங்கே ஒருத்தன் ஆ ஆ
சரி தான் ஹேங் ஆகிட்டான் இது பேணி வேண்டாம் போட்டுடா போட்டுடு கேம் ஓவரா. நம்ம பேர் தானே ஆஹா வந்துடுச்சியா நம்ம பேர் தான் அதே கேம் எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸு ஓகே. இன்னொரு மேட்ச் இருக்குது அப்படியே பாதியில் கட் பண்ணிட்டு ஓடுறாதீங்க. இந்த மேட்ச்சில் செம்மையான ஃபன் இருக்குது. ஏன்னா ஒரு பைத்தியகாரன் வந்து மாட்டியிருக்கான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியான மேட்ச் வச்சு இப்போ வந்து டீம் டெத் மேட்ச் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டீம் செலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னோட அது 2 vs 2 பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னோட அது 3 vs 2 பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் வந்து இந்த வீடியோவிற்கு லைக் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து அனைவரும் லைக் பண்ணிவிட்டு நல்ல உள்ளங்களாக மாறுமாறு மிகவும் தன்னுடன் கெட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே கடலில் குதிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து இன்றைக்கி அதிசயமாக 3 vs 2 நடந்திருக்கு. எப்பவுமே வந்து நமக்கு தான் 2-1 நடக்கும். ஆப்போசிட் டீம் வந்து 3-1 ரே யார்கிட்ட முதல்ல கும்பிட்டா போடு 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 நான் பார்த்துக்கிறேன் ஆ சூப்பர். 2 kills பார்த்திங்கன்னா நம்ம டீமுக்காக நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓப்பனிங்கே தரமாக அமைந்துள்ளது. ஓகே மேட்ச் பார்த்திங்கன்னா போயிட்டு கொண்டிருக்கு. 2-0 போயிட்டு இது யாராது டே டேய் பைத்தியகாரப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு பைத்தியகாரன் வந்து மாட்டிக்கிட்டான். மாட்டிட்டான்ல நம்மளை வச்சு செய்கிறதுன்னு வந்திருக்கான். அவன் நம்ம டீம் தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆப்போனட் டீமுக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணிருக்கான். தலைவாணி கவலைப்படாதான். அவன் ஒரு பைத்தியம் தப்பிச்சு ஓடிடு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிவிடு நம்மளால் அங்கே வந்து காலி பண்ணிட்டுருக்கான். அவன் லூசு பையனாக இருப்பான் போல் காண்டாவது. இந்த மாதிரி என்னாச்சு கூட வந்து மாட்டிடானுங்க. இதான் டீம் மேட்சே பயமாகுது. ஓகே யாராச்சும் இருக்காங்களா வாங்கடா 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 கில் எடுப்போம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்து ஆகிடா வந்துட்டானுங்க. தோய் வந்து அங்கே பைத்தியம் ஐயோ ஓடுறா 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 இந்த பைத்தியத்துக்கு தப்பிச்சு ஓடுறா எப்படி ஆச்சு தப்பிச்சு ஓடிவிடு அடே 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 வரானே வரானே நம்ம டீமு ஆனால் லூசு பையன் நம்மளே காலி பண்ணுறான். டே எப்படா பறந்து வந்தக்குன்னு வந்தா டே டே வந்துட்டான்டா அடிச்சிட்டாண்டா நீ அடிச்சிட்டான்டா டேய் வந்துடாத கண்டிப்பாக நான் காண்டாயிடுவேன் ஒழுங்குமாதிரி அப்படியே ஓடிடு இந்த மாதிரி தான் வந்துடானுங்க. நம்ம டீம்னு சொல்லிட்டு டீமுக்குள்ளே இறங்கி ஏழே இறா 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 என் ஃபோ அடிச்சிரு 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 பரவாயில்ல குண்டு வந்து வெடிச்சிடுச்சு. ஓகே 4-4 வந்துட்டான் அடி. எனக்கு தெரிஞ்சு இந்த பைத்தியகாரன் ஒருத்தன் நம்ம கூட இருக்கான் பாருங்கள். இவனுக்காகவே நம்ம வந்து தப்பிச்சு ஓடுறோம். ஓடும்போது அவனுக்கு வந்து போட்டு எழுதிடுறாங்க எனிமி. இவன் வந்து அவங்க டீமுக்காக ஹெல்ப் பண்ணுறான். இதை பற்றி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அடிச்சான்டா நான் அடிக்கிறேன்டா யாரும் கிட்டா நானும் சும்மா இருக்கலாம் சும்மா இருக்கலாம் நம்ம கூட இருக்கிற டீம் அதில் அடிக்கூடாதுன்னு பார்த்தா அம்மா நக்கலாக பண்ணுகிற ஒரே அடி அடித்தோம் ஓங்கி அடித்தோம் ஒன்றரை வெயிட்னு சொல்லிட்டு காலையிட்டான். அவ்வளோ தைரியமாக இருக்கும் அவனுக்கு. ஓகே கண்ணை மாற்றுவோம் கண்ணை சேஞ்ச் பண்ணுவோம். அந்த லூசு பையனாலே ஒரு பயமாக இருக்கு அவன் எங்கே இருக்கான்னு. இப்போது எனக்கு இந்த ஆப்போசிட் டீம் நினச்சி கூட அந்தளவுக்கு பயம் இல்லை. அந்தளவுக்கு அட்டாக் பண்ணுறானுங்க ஓகே ஆனால் அந்தளவுக்கு பயம் இல்லை. இப்போ இவனை தான் ஏன்னா இவனை வந்தாப்பாச்சு பரவாயில்ல நம்ம திரும்ப அடிக்கலாம் அவனுக்கு காலையிடணும். ஆனால் நம்ம டீமால கண்ணை வச்சு அட்டாக் பண்ண முடியுமா முடியாது. அந்த மாதிரி இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான் பைத்தியக்காரன். அவனை அவன் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கான். போகிறான் போகிறான் நான் அந்த பக்கம் வரவே இல்லை அங்கே நிற்கிறேன் பைத்தியம் போயிட்டுருக்கு. ஆஹா இந்த கண்ணு வர வச்சிருக்கு வேணாண்டா வேணாம் அப்படியே திரும்பி ஓடிடுவோம் வேணாம் ஓய்யோ யோ ஐயோ பார்த்துட்டானே 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 வந்துட்டானா கிட்ட வந்துட்டான்டா டே 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 பார்த்தீங்களா கொஞ்சமாச்சும் அவனுக்கு புத்தின்னு இருக்கா. எதிரை வந்து எனிமி வந்துட்டுருக்கான் ஆப்போசிட். அவனை வந்து ஒரு அந்த கண்ணை அவனை நோக்கி விட்டு இருந்தால் அவன் களையிருப்பான். ஆனால் அந்த பைத்தியக்காரன் என்ன நோக்கி விட்டு என்ன களி பண்ணிட்டான். கடைசியில் அவனும் களையிட்டான். இவனாம் எதுக்குன்னு கேட்குறான் டீமில். இந்த மாதிரி ஆளுங்க வரக்கூடாது பதிலில் கட் பண்ணிட்டு ஓடினோம். ஆனால் வந்து நம்ம உயிரை வாங்குறானுங்க. ஐயோ அந்த நெருப்பு எடுக்க முடியலையே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 9 போயிட்டானுங்க. அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பைத்தியம் வந்து நம்ம கூட வந்து நமக்கு ஆப்படிச்சிட்டு இருக்கு. அதேமாதிரி அவனுக்கிட்டையும் போய் கில் வாங்கிட்டு வந்துடுது. வாங்கினு வந்து அவன் ஸ்கோர் வந்து எங்கேயோ புஷ்னு போயிடுது. இதான் அந்த மேட்ச் வந்து நடந்துட்டுருக்கு. போடுறா அவனை நான் காலையிலாம் அவனை காலி பண்ணேன். நாம் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்சில் வந்து ஜெயித்து வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கூட வந்து ஒரு பிளாக் ஷிப் இருக்குது. 8-11 பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து போயிட்டு கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம அவங்கள அடித்தாலும் அடுத்து இவன் எங்கே வருவோம் அப்படின்னு பயமாகுது. பட் இது கூட எனக்கு அவனாகனு தோணுது. இது எனிமி தான் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு வந்து திடீர்னு அட்டாக் பண்ணவனே அவனாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணி எனக்கு ஓட தோணுது. மைண்டை வந்து டோட்டலாக காலி பண்ணிட்டான். அவன் போன மேட்ச் விளாட்றது இந்த மேட்ச் விளாட்றது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சைக்கோ வந்துருச்சு. பதினாலுக்கு 9 என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து போய் கொண்டிருக்கின்றது. எவனாச்சும் மாட்டானா பார்ப்போம். டேய் எங்கேருந்து அடிச்சிங்க இது நம்மால் அடித்தானா இல்லை ஆப்போசிட் டீம் அடித்தானா தின்னா கறந்து தானே தெரில. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒத்தம் தான் இருக்கா. மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 vs 1 சொல்லக்கூடாது. அவங்க டீம்லேயும் அவனை ஒத்துக்கி போடு. 2 vs 2 சொல்லலாம். அது இருந்து புண்ணி தான். 2 vs கூட சொல்லக்கூடாது 3 vs 2 சொல்லணும். ஏன்னா அது வந்து அவங்க டீமுக்கு அதுவே போய் கில் ஆகுது நம்ம டீமாலையும் கில் போடுது. அதனால் அவனெலாம் வந்து மனுஷனாக மதிக்கக்கூடாது.
டைமிங் வந்து ஓடிக்கொண்டிருக்கு, இதுக்கு மேலே வந்து ஜெயிக்க முடியாதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. தலைவன் எங்கே இருக்கானுங்க? நான் அந்த சைக்கோ ஒருத்தன் வருவான், ஜாகிரதையாக போகலாம், இன்னும் வந்துடுறேன், கூடவே வரேன். டைமிங் வேறு போயிட்டுருக்கு, அந்த பைத்தியம் வேறு வந்துட்டுருக்கு. மேட்ச் முடிஞ்சிச்சுங்க, தோல்வியாக சந்தித்தோம். எல்லாத்துக்கும் காரணம் யார்? அந்த பைத்தியம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் பண்ண பையன் விட்டுருங்க. உங்களுக்கு கருத்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து மாதிரி அந்த மேப்பில் வந்து ப்ளே பண்ணலான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.